அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மயில்ராஜ் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து என்னென்ன நியூ சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தபால் சேவைக்காக தான் ஆரமி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபாலோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்வீசஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஆரம்பித்தாங்க சேவிங் ஸ்கீம்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீமு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரன் இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா புது புது சர்வீஸ் சர்வீசஸ் அதாவது இப்போ ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூ சர்வீசஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பேங்க்கு தான் போகணும் அல்லது ஏடிஎம்க்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களோட அருகில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் வந்து லிங்க் ஆகியிருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட பே போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டையும் உங்களோட மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோடய கைரேகையை வச்சு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கலாம் இந்த ஆதார் மூலமாக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவுமே வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க தேவையில்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது சர்வீஸ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க உயிர் வாழ்வு சான்றிதழ் வந்து கொடுக்கணும் அதாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட பென்ஷன் அட்டை அதை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டுருக்கோ அந்த பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் உங்களோட மொபைல் ஃபோன் ஸோ இதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது உங்களோட கிராமத்தில் இருக்க பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் கூட இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா ரூரல் ஹவுசிங் லோன் பேமெண்ட் அதாவது உங்களுக்கு நீங்கள் மஹேந்திராவில் ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதம் மாதம் கட்டுற அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கட்டிடலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக எந்த சார்ஜஸுமே கிடையாது உங்களோட லோன் இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கட்டிடலாம் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பரும் உங்களோட மொபைல் நம்பரும் கேட்பாங்க கேட்டுவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்களோ அந்த பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டிவிட்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலுக்கே வந்து எஸ்எம்எஸ் வரும் நீங்கள் இப்போ லோன் பே பேமெண்ட் பண்ணதுக்கான எஸ்எம்எஸ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலாவதாக வந்து உங்களுக்கு ஆதாரில் உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது மாற்றணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு நீங்கள் ஆதார் ஃபஸ்ட்டு எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கல இப்போ வந்து புதுசாக ஃபோன் நம்பர் இணைக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய்ட்டு பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்க ஐம்பது ரூபா வந்து ஒரு ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இணைக்கணுன்னா ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த நம்பருடைய ஃபோன் எடுத்துகிட்டு போங்க ஸோ உங்களுக்கு அந்த ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபி போட்டு உங்களோடய கைரேகை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை வந்து ஆதார் கார்டில் இணைச்சிக்கலாம் ஸோ இதுக்கான சார்ஜஸ் வந்து ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இருக்குது கிராமத்தில் இருக்க பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸும் சரி அதே மாதிரி வந்து நகரத்தில் இருக்க சப் ஆஃபீஸ்லாம் இருக்குது அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸில் இருக்குது ஸோ எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே இந்த சர்வீஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் வந்து புதுசாக வரப்புற சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீசஸ் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே வந்து கூடிய விரைவில் வரப்போகுது ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆஃபீஸ் உங்களுக்கு சப் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் த ஹெட் ஆஃபீஸ் தலைமை தபால் நிலையத்துலேயும் இப்போ இருக்குது அது எல்லாருக்குமே வந்து ஆதார் கார்டு எடு எடுத்துக்கலாங்க ஆனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆஃபீஸ் இப்போது கிராமத்தில் இருக்க பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த சர்வீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில் இதுவும் லான்ச் ஆகிடும் ஸோ இது மாதிரி வந்து நிறையா சர்வீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க